வணக்கம் வெண்டிவி நேயர்களே, இது குருஜி நேரம். குருஜி நேரத்திற்காக நம்மளிடம் மிகவும் எளிமையான மனிதர், பிரபல ஜோதிடர், ஜோதிட கலையரசு குருஜி ஆதித்யா குருஜி ஐயா வந்திருக்காரு. வணக்கம் சார். உங்களுடைய சந்தேகங்கள், திருமண தடை, வாகனம், வீடு குறித்த அனைத்து சந்தேகங்களுக்கும் ஐயா விளக்கம் அளிக்க மிக ஆர்வமுடன் இருக்காரு. திரையில திரை நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்க. போன வாரம் செவ்வாய் தசையை பற்றி கொஞ்சம் சில விளக்கங்கள் சொன்னேன். இந்த வாரம் வந்து புதன் தசையை பற்றின சில விளக்கங்கள் சொல்லலாம். ஒருவருக்கு வந்து புதன் கிரகம் அப்படின்றது எந்த அமைப்பில் எந்த இதில் இருந்தால் ஒரு நன்மைகளையும் அல்லது ஒரு சாதகமற்ற பலன்களையும் செய்யும் அப்படின்றத இந்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். புதன் என்பவர் புத்தியை குறிக்கின்ற ஒரு கிரகம். புத்தின்னா ஒரு அறிவு, ஞானம். இவைகளை கல்வியில் வர்றது அறிவு அப்படின்னு சொல்கிறதையும், கல்வியில் வர்றது அறிவுன்னு சொல்லலாம், அனுபவத்தில் வர்றதை ஞானம்னு சொல்லலாம். கல்வி அறிவு இருக்கிறவர்கள் எல்லோருமே ஒரு நல்ல வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதில்லை. அதே போல் படிக்காதவங்க எல்லாருமே தோற்று போய் ஒரு மூலையில் இல்லை. ஆக கல்விக்கும் வாழ்க்கை முறைக்கும் சம்பந்தம் இல்லைன்றது உலகத்தில் ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இந்த கல்வியவோ அறிவையோ ஞானத்தையோ நான் இது மூணையும் பிரித்து பிரித்து சொல்கிறேன்னா மூணுக்குமே சில வித்தியாசங்கள் இருக்குது. அதாவது பள்ளி இறுதி வகுப்பு பிளஸ் டூ படிக்கிறதுல முதல் நிலை 1200 to 1190 மார்க் வாங்கின ஒரு மாணவனுக்கு அடுத்த காலேஜ் விண்ணப்பத்தை எழுதுறதுக்கு தெரியலன்றதும் நமக்கு தெரியும். அதாவது ஏட்டு படிப்புன்றது வந்து ஒரு மனப்பாடமான ஒரு ஒரு செயலாக ஒரு ஆயிடுச்சு. அதே நேரத்தில் ஒரு 10th கூட படிக்காத ஒருத்தரால் வந்து வெற்றிகரமாக ஒரு ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் இதுவும் முடியுது. இது மாதிரியான இருவேறு நிலைகளை, அறிவையும் ஞானத்தையும் அதனால் உண்டாகிற கல்வியையும் கொடுக்கிறவர் புதன். புதன் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல வலுவாக இருப்பாரோ, அதாவது மிதுனம் அல்லது கன்னி, இந்த ரெண்டு வீடுகளில் அவருக்கு ஆட்சி உச்ச வீடுகள்னு சொல்கிறோம். சில நிலைகளில் மீனத்தில் நீசபங்கமாக இருக்கும்போது ஒருவர் அதிபதிசாலியாக இருப்பார். புதன் வந்து வலுவாக இருக்கின்ற ஒருவருக்கு வந்து நாம் வந்து அந்த புதனுக்குரிய துறைகளான கணக்கு, அக்கௌண்ட்ஸு, எழுத்துப்பணி, புத்தகம், பேப்பர், பிரிண்டிங்கு, சொல்லிக் கொடுத்தல், தன்னுடைய அறிவால் தன்னுடைய அறிவை மூலதனமாக வைத்து பிழைத்தல், சாதுரியமாக பேசுறது மூலம் சம்பாதிக்கிற வியாபாரம், ஒரு சாதுரியமாக பேசுறது, நகைச்சுவையாக பேசுறது, அறிவுரை சொல்லும் இடங்கள், ஒருத்தருக்கு எடுத்து சொல்கிறது, இதை வந்து நீ வந்து செய்த இப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கவுன்சிலிங். இந்த ஒரு புதன் வலுவாக இருக்கிற ஒருவர் தன்னுடைய தான் அறிந்ததை பிறருக்கு சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலையும் துடிப்புலையும் உண்மையை மறைக்காமல் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்புலையும் இருப்பார். தனக்கு தெரிஞ்சதை கரெக்டாக சொல்லி கொடுத்துருவார். அதில் வந்து அந்த உள்ளுக்குள்ளே ஒரு சில இதெல்லாம் வச்சுக்க மாட்டார். இது போன்ற துறைகளில் தனக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடுக்கும் துறைகளை புதன் வலுப்பற்றவர்கள் தேர்ந்தெடுத்தீர்களானால் அவர்கள் வந்து ரொம்ப வாழ்க்கையில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நல்ல அமைப்புக்கு போவாங்க. ஆகவே புத்திக்காரகன், அறிவுக்கு காரகன் புதன். இவர் எந்த நிலைமையில் இருந்தால் நல்லது செய்வார்னா, வலிமையான அமைப்புன்னு சொன்னால் நான் இப்போ நான் சொன்ன மாதிரி நட்பு ஸ்தானங்கள்லையோ அல்லது மிதுனம் அல்லது கன்னியிலையோ ஆட்சி உச்சமாக இருக்கின்ற நிலைமைகள், புதனுடைய வீடுகளில் வந்து மிதுன ராசியாக சந்திரன் அமர்ந்து மிதுன ராசியாகவோ அல்லது கன்னிராசியாகவோ இருக்கின்ற ஒரு நிலைமையில் அவர் வலிமையாக இருப்பார். யாருக்கு இவருடைய நண்பர்கள் வந்து சுக்கிரனும் சனியும் ராகுவும். ஆக சுக்கிரனும் சனியினுடைய மகர கும்ப ரிஷப துலாம் லக்னங்களுக்கு பிறந்தவர்களுக்கு இவர் யோகத்தை செய்வார். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் ஆகிய தன்னுடைய இரண்டு வீடுகள், தன்னுடைய நண்பரான சுக்கரனுடைய இரண்டு வீடுகள், சனியின் வீடுகளான மகர கும்பம் ஆகிய இந்த 6 லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு புதன் வந்து யோகத்தை தருகின்ற ஒரு நல்லது செய்கின்ற ஒரு கடமைப்பட்டவராகிறார். அதே போல உபய லக்னங்கள்னு சொல்லுவோம், குருவுடைய மீனம் தனுசு, மீனம் தனுசு லக்னங்கள்லையும் செவ்வாயோடைய மேஷம் விருச்சிக லக்னங்களில் பிறந்தவங்களுக்கும் கடக சிம்ம லக்னங்களுக்கும் நடுநிலைமையான ஒரு பலன்களை தான் தருவார். அதுலேயும் விருச்சிகத்திற்கும் மேஷத்திற்கும், செவ்வாயோட விருச்சிகத்திற்கும் மேஷத்திற்கும் அவர் 6-8 ஆவார். இந்த 6-8 நிலைமையில் அவர் சாதகமான பலன்களை தருவதில்லை. இதை நான் தெளிவாக சொல்லப்போனால் மேஷ லக்னக்காரர்களுக்கும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கும் புதன் தசை கொஞ்சம் சற்று மட்டுப்பட்ட சற்று சாதகமற்ற பலன்களை தான் தரும். ஆகவே ஒரு கிரகம் வந்து நல்ல நிலைமைகளில் இருந்தாலும் அது எதை கொடுக்கும், எந்த ஆதிபத்தியத்தை கொடுக்கும் அப்படின்றத பற்றி தான் வந்து நம்முடைய வேத ஜோதிடர் சொல்லப்படுது. ஆகவே நான் சில நிலைகளில் எழுதியிருக்கிறது மாதிரி மேஷ லக்னக்காரர்களுக்கு புதன் தசை வராமல் இருப்பது ஒரு யோகம். அதே மாதிரி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு புதன் தசை வராமல் இருப்பது ஒரு யோகம். அப்படி வந்து விட்டால் என்ன நடக்கும்? விருச்சிக லக்னக்காரர்களுக்கு 8 இடத்திற்கு அதிபதியான மிதுனத்திற்கு அதிபதியான புதன் சுபத்துவம் பெற்றிருந்தால் விருச்சிக லக்னக்காரர்கள் புதனுடைய திசையில் வெளிநாடு வெளிமாநிலங்களில் போய் நின்று
தங்களுடைய வாழ்க்கை அமைப்பை அமைத்துக் கொள்வார்கள். வெளிநாடு, வெளிமாநிலம் இது போன்ற இடங்களில் தூர தேசங்களில் அலைந்து பொருள் தேட வைப்பவர் அட்டமாதிபதியும் ஆறுக்குடையவனுமானவர். மேஷ லக்னத்துக்கு ஆறுக்குடைய புதன் தசை வந்தால் சில நிலைகளில் தான் வலுவாக இருக்கின்ற நிலைகளில் வம்பு வழக்கு இது போன்ற ஒரு ஆறாம் இடத்து பலன்களை, ஒரு வேலையில் நிம்மதி இல்லாத ஒரு அமைப்பு, ஒரு கோர்ட்டு கேஸு, ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்களை கொடுப்பார். ஆகவே மேஷம் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடமாக அமைவதால் அந்த அமைப்புக்கு அவர் வந்து புதன் தசை வராமல் இருக்கிறது நல்லது. லக்னாதிபதி என்ற நிலையில் மிதுன லக்னக்காரர்களுக்கு அவர் வரும்போது தன்னுடைய புதன் தசைக்குரிய அறிவால் பிழைக்கும் சில நல்ல வேலைகளை செய்வார். காலேஜ், கல்லூரி இது போன்ற அமைப்புகளில் சொல்லிக் கொடுக்கறது, இதை நடத்த வைக்கிறது, சில இன்ஸ்டிடியூஷனுக்கு ஆதாரமான சில விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அறிவால் பிழைக்க வைப்பார். ஆகவே புதன் தசை ஒரு நல்லது அப்படின்ற அமைப்பில் தான், புதன் வந்து தனியாக இருந்தார்னா சுபர்ணன் நம்முடைய ஜாதகங்களில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு இரட்டை நிலைமையை குறிப்பவர். அவருடைய குறியீடே வந்து இரட்டை குழந்தை அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு புதனுடைய இதுதான் அவருடைய குறியீடு. அது ஏன் அப்படின்னு சொன்னால், பருவங்களில் ஆணுமற்ற பெண்ணுமற்ற பருவமான குழந்தை பருவத்தை குறிக்கிறவர் புதன். ஒரு வாலிப பருவத்தை, ஒரு ஒரு எல்லாத்துக்கும் துடிதுடிப்பான வேகத்தை கொடுப்பவர் செவ்வாய். ஒரு வாலிப பருவம் செவ்வாய்க்குரியது அப்படின்னு சொன்னால், ஒரு பெண் பருவம் சுக்கிரனுக்குரியது. ஒரு இளம் பெண், கன்னிப்பெண், ஒரு 16 வயதுலேருந்து ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு அதிசுத்தமான பவித்திரமான கன்னித்தன்மை உள்ள பெண்ணை வந்து சுக்கிரன் குறிப்பார். அதே மாதிரி அந்த 20-22 வயசுக்கு மேலே ஒரு 40-35-40 வயசு வரைக்கும் அதிக துடிப்புள்ள, அதிக வலிமையுள்ள, எதையும் செய்யும் திறமையுள்ள, இளம் கன்று பயமறியாது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு துடிதுடிப்பான பருவத்தை செவ்வாய் குறிப்பார். ஒரு வீரத்தையும் முன்யோசனை இல்லாமல், இப்போ 22 வயசு பையிலிருந்து ஒரு 35 வயசு இருக்கிற பையனையோ ஒரு வாலிபனோ ஒரு ஒரு யுவதியவோ நீங்கள் பார்த்தீங்கன்னா துரு துரு துருன்னு யோசிக்காமல் எதையும் செய்வார்கள். அந்த யோசிக்காமல் முன்யோசனையின்றி எதையும் செய்யக்கூடிய ஒரு பருவம் வந்து அந்த செவ்வாய்க்குரிய பருவம். அதை போலவே புதனுக்குரிய பருவமாக நம்முடைய கிரந்தங்களில் மூலநூல்களில் சொல்லப்பட்டிருப்பது குழந்தை பருவம். ஒரு 15 வயதிற்குட்பட்ட, ஒரு 5-6 வயசிலிருந்து 15 வயதிற்குட்பட்ட ஆணோ பெண்ணோ, அவர்கள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்லதான். ஒரு ஆண் 15 வயதிற்கு பிறகுதான் முழுமையான ஆணாக தயாராகிறான். அப்ப அவர் ஆண் அல்ல, குழந்தை. அதை போலவே பருவம் அடைந்த பிறகுதான், ஒரு 13-14 வயதிற்கு பிறகு அல்லது 15 வயதிற்கு பிறகு பருவம் அடைந்த பிறகுதான், தாயாகும் தகுதியை பெற்ற பிறகுதான் ஒரு பெண் உண்மையான பெண்ணாகிறாள். ஆகவே இந்த ஆணுமற்ற பெண்ணுமற்ற குழந்தை பருவமான இரட்டை நிலையை கொண்ட பருவமான அவர் ஆணா பெண்ணா என்பது அதன் பிறகு தெரிய வருகிறது என்கின்ற விதியின் அடிப்படையில் இந்த நிலையைத்தான் அந்த புதனுடைய இரட்டை நிலையாக நம்முடைய கிரந்தங்கள் குறிப்பிடுகின்றன. இப்போ வயசானவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனின்னு வந்துடும். இளைஞனை வந்து எப்படி செவ்வாய் குறிக்கிறாரோ அதே போல கம்பை ஊண்டிக்கொண்டு நீங்கள் நடக்க முடியாமல் நடந்து செல்லுகின்ற கிளப்பருவம் சனிக்குரியது. ஆக 9 கிரகங்களுக்கும் அந்த ஒவ்வொரு பருவங்கள் பிரித்து கொடுக்கப்படுகின்றன. அந்த ஒவ்வொரு பருவங்களில் இரட்டை நிலையுள்ள கிரகம் புதன். இந்த இரட்டை நிலைன்றதுனால தான் எதுலேயுமே ரெண்டு விதமான சிந்தனைகளையும், நேர் எதிர் சிந்தனைகளையும், எதுலேயுமே ஒரு ஒரு தீர்க்கமில்லாத ஒரு அமைப்பையும் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்தில் அங்கங்கே அரைகுறையாக தெரிந்து கொண்டிருப்பவர்களும் இந்த மிதுனம் கன்னியில் புதன் அமைந்த சில அமைப்புள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். அதே போல் இன்னொன்று குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இன்றைக்கு உலகையே ஒரு சிப்பு தான் ஆளுது, சாஃப்ட்வேர் என்ற பெயரில். இன்றைக்கு உலகம் நம் கையில் இருக்கின்ற செல்ஃபோனில் இருக்கிறது. ஆக அந்த செல்ஃபோனுக்குள்ளும் ஒரு சிப்பு தான் இருக்குது. ஆக இந்த உலகை ஆளுகின்றவர் இன்றைக்கு இந்த செல்ஃபோனை குறிப்பவர் ராகு, ஆனால் அந்த செல்ஃபோனுக்கு உள்ளே இருக்கும் சிப்பை குறிப்பவர் புதன். ஆக ஒரு சாஃப்ட்வேர் துறை இன்றைக்கு உலகம் இந்தியாவை உணர்ந்து கொண்டிருப்பதில் சாஃப்ட்வேர் துறைக்கும் ஒரு முதன்மையான ஒரு இடம் உண்டு. இந்திய இளைஞர்களின் சாஃப்ட்வேர் கணினி திறமை, சாஃப்ட்வேர் மென்பொருள் திறமைக்கும் வந்து ஒரு உலகில் ஒரு தனி இடம் உண்டு. ஆகவே இந்த நிலைமைக்கும் புதன் தான் காரணமானவர். புதன் அறிவால் பிழைப்பவர் என்று நான் சொன்னதை போல இன்றைக்கு சாஃப்ட்வேர் துறை ஒரு தனி மனித குழுக்களின் அறிவால் தான், அறிவை நம்பித்தான் இருக்கிறது. அந்த அறிவை நம்பிக்கொண்டு இருக்கின்ற சில விஷயங்கள் புதனுக்கானவை. ஆகவே இந்த வாரத்தில் புதன் திசை நான் குறிப்பிட்ட ரிஷபம், துலாம், கன்னி, மிதுனம், மகரம், கும்பம் ஆகிய 6 லக்னங்களுக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் மிகவும் மேன்மையான ஒரு பலனையும், மேஷம், விருச்சிகம் ஆகிய 2 லக்னங்களுக்கு புதன் திசை வரும்போது சற்று சாதகமற்ற பலன்களையும், இருக்கும் நிலைக்கேற்ப சில விஷயங்களையும், குருவின் வீடுகளான தனுசு, மீனம் ஆகிய 2 லக்னங்களுக்கு சாதகமும் பாதகமும், ஏனென்றால் இந்த 2 லக்னங்களுக்கும் அவரே பாதகாதிபதியாகிறார். தனுசின்
ஏழாம் வீட்டிற்கு அவர் பாதகாதிபதி, மீனத்தின் ஏழாம் வீட்டிற்கு அவர் பாதகாதிபதி. அதே நேரத்தில் இன்னொரு வீடாகிய பத்தாம் வீடு சாதகமான தொழில் அமைப்புகளை கொடுக்கின்ற ஒரு வீடு. ஆகவே குருவின் லக்னங்களுக்கு அவர் சாதகமும் பாதகமும் செய்கின்ற ஒரு அமைப்பை பெறுகிறார். இன்னும் இரண்டு லக்னங்களான கடகம் சிம்மம், இந்த கடகத்திற்கு அவர் பகையாகிறார். அதாவது கடகத்தின் சந்திரனை தன்னுடைய தாயாக நினைப்பவர், தன் தாயை வெறுப்பவர் புதன். அந்த நிலைமையில் கடகத்திற்கு அவர் பகை என்பதால் கடக லக்னக்காரர்களுக்கு புதன் திசை நடக்கும்போது எந்த ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்தால் மட்டுமே புதன் நன்மையை செய்வார். ஒரு வலிமையான இருக்கும் நிலைகளில் அவர் கடக லக்னத்தாருக்கு நன்மைகளை செய்வது இல்லை. சிம்மம் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கும்போதும் புதன் நன்மைகளை தரவே அவர் முயற்சி செய்வார். ஏனென்றால் சிம்மத்தின் நாதனான சூரியனை அவர் தன்னுடைய முதன்மை நண்பராக நினைக்கிறார். அவருக்கு சுக்கிரனும் சனியும் வேண்டப்பட்டவர்களாக இருந்தாலும் அவருடைய மனப்பாங்கில் சூரியனே அவரின் முதல் நண்பர். ஆகவே மேற்கண்ட 12 லக்னங்களில் எவரவருக்கு நல்ல அமைப்புகளை புதன் திசை தரும் என்பதை இப்போ நான் குறிப்பிட்டு சொல்லிவிட்டேன். புதனின் இன்னொரு விஷயத்தை சொல்லப்போனால் பச்சை நிறம் புதனுடையது. பச்சையானவைகள் அனைத்தும் புதனை குறிக்கின்றன. எங்கெங்கெல்லாம் உலகில் புற்கள் பசும்புற்கள் இருக்கின்றதோ, பச்சை நிறங்கள் இருக்கின்றதோ, அந்த இடங்கள் அனைத்துமே புதனுடைய ஆதிக்கத்தை குறிக்கும். நீங்கள் மேஷம் விருச்சிகம் லக்னத்தில் பிறந்து உங்களை சுற்றி பச்சை நிறம் இருக்கின்றது என்றால் நீங்கள் எதிர்மறை எண்ணங்களால் சூழப்பட்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். உங்களுக்கு வந்து நல்லது நடக்க இல்லை என்ற அர்த்தம். ஜோதிடத்தில் உள்ள சில ஆறுடம் நிமித்தங்களை வெற்றி எதிரில் வருபவர்கள், ஜாதகம் பார்க்க என்னிடம் நேரடியாக வருபவர்கள் எந்த ஆடை அணிந்திருக்கிறார்கள், எந்த நிலைமையில் இருக்கிறார்கள், எவ்வாறு உட்காருகிறார்கள், எந்த திசையை நோக்கி பார்க்கிறார்கள், எந்த இருக்கையில் அமர்கிறார்கள் என்பதை வைத்தும் நான் ஜாதக பலன் சொல்வதுண்டு. அதற்கு இது போன்ற நிற அமைப்புகள் கை கொடுக்கும். ஆகவே புதன் வலு குறைந்தவர்கள் புதன் நல்லது செய்கின்ற அமைப்பில் ஜாதகத்தில் இருந்தும் நல்லது செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் தன்னை சுற்றி பச்சை நிறங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். தன்னை சுற்றி ஒரு சின்ன சின்ன பொருட்களை கூட, ஒரு டேபிளாக இருக்கட்டும், மேஜையாக இருக்கட்டும், பேனாவாக இருக்கட்டும், அனைத்து விஷயங்களிலும் பச்சை நிறத்தை வளர்த்து கொள்வதும், அன்னை மதுரையின் அன்னை மீனாட்சி அம்மையின் புகைப்படத்தை புதன்கிழமை தோறும் வீட்டில் வைத்து வணங்குவதும், மீனாட்சி அம்மை புதனின் குறியீடாக அமைக்கப்பட்டவள். எப்படி என்றால் அவளே பச்சையாகத்தான் இருப்பாள், கையில் ஒரு பச்சை கிளியை வைத்திருப்பாள். ஆகவே பச்சை நிறம் கொண்டவை அனைத்தும் புதனுடைய ஆதிக்கத்தில் வரும் என்பதால் பச்சை நிறத்தின் தேவதையாக, கிரக அதிதேவதையாக நம்முடைய முன்னோர்கள் மீனாட்சியை குறியீடாக பயன்படுத்தினார்கள். ஆகவே மதுரையம்பதியின் தாய் மீனாட்சியின் திருக்கோவிலுக்கு செல்வதும், அல்லது புதனின் இன்னொரு புகழ்பெற்ற ஸ்தலமான சீர்காழிக்கு அருகில் இருக்கின்ற திருவெண்காடு ஸ்தலத்திற்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று போவதும் மிகச்சிறந்த பரிகாரம். சென்னையில் இருப்பவர்கள் இங்கே குன்றத்தூருக்கு அருகே சேக்கிழார் பெருமான் 1000 வருடங்களுக்கு முன்னால் கோவூர் என்ற திருத்தலத்தில் சுந்தரேஸ்வரர் கோவில் என்ற பெயரில் வட திருவன்காடு என்று அழைக்கப்படுகின்ற புதனுக்கான கோவிலை நிர்மாணித்திருக்கிறார். இங்கே சென்னையை சுற்றி இருப்பவர்கள் புதனின் வலு தேவைப்படும் பட்சத்தில் இந்த கோவூருக்கு அருகில் இருக்கின்ற புதன் ஸ்தலத்திற்கு போகலாம். ஆகவே பரீட்சையெல்லாம் முடிஞ்ச பிள்ளைங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற நேரம், அடுத்து வந்து மார்க் குறைவான குழந்தைகள் இருந்திருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அடுத்த வகுப்பிலாவது இன்னும் அதிக மார்க் எடுப்பதற்கு நிச்சயமாக புதனின் தயவு தேவை. அப்படி மார்க் குறைவாக எடுத்த குழந்தைகளை இப்போது நான் குறிப்பிட்ட கோவில்களுக்கு கொண்டு செல்லும்போது நிச்சயமாக நீங்கள் அவர்களின் மதிப்பெண் பட்டியலில் மாற்றங்களை உணர்வீர்கள். ஆகவே புதன் அறிவிற்கும் ஞானத்திற்கும் தேவையான ஒரு கிரகம் என்பதை சொல்லி அடுத்து வருகின்ற நேயர்களை அடுத்து பார்க்கலாம். புதன் சின் பலன்கள் சொன்னீங்க ஐயா, ரொம்ப கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கு. வர நேயர் பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் சார், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 15. ஓகே ஓகே. 1982. 1982. பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. சாயந்தரம் 7:05. சாயங்காலம் 7:05. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. திருட்டாதி நட்சத்திரம் மீன ராசி. ஓகே ஐயா, விடம் உங்க சந்தேகங்களை கேளுங்க. என்ன கேட்கணும்? என்ன நட்சத்திரம் சொன்னீங்க? எல்லா ஜோதிடமே பார்த்துட்டேன் சார். இந்த வருஷம் முடியும், அடுத்த வருஷம் முடியும் சொல்லிட்டு இதுவரைக்கும் முடிய மாட்டேங்குது. ஏஜ் வேற 36 வயசு ஆயிடுச்சு சார். இதுக்கிடையில எனக்கு முன்னாடி வந்து எங்க தம்பி வேற கல்யாணம் கேட்டது அவசரப்பட்டு இருக்காங்க. என்ன ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது சார், என்ன செய்யணும் கேட்கணும். அதாவது உங்களுக்கு திருமணம் ஆகாத நிலைமையில உங்க தம்பி கல்யாணம் பண்ணணும்னு அவசரப்படுறாரு. ஆமா சார்.
ஏற்கனவே வின் டிவியில் வந்து நான் நிறைய நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கிறேன். இந்த செவ்வாய் சனி 7-8 இருந்துட்டாலே 35 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் ஆகுன்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நீங்களும் கேட்டிருக்கலாம். உங்களுக்கு மேஷ லக்னமாகி 7 சனி உச்சம், 8 செவ்வாய். இந்த 7-8 எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? சாயந்தரம் 7 மணி தானே? நாகர்கோயில். பிறந்த தேதி என்ன? 15/10/1982? 15/6 ஜூனா? ஜூன் 1st ஜூன் மாசம். 15/6/1982? 82. அதுலேயும் செவ்வாசனி எப்படி அப்படி பார்த்தா 7-8 செவ்வாசனின்னு தவறாக போடப்பட்ட பிறந்த தேதியில் வந்தது. இதில் பார்த்தா 10 செவ்வாசனி ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். இந்த செவ்வாசனி தான் நான் ஏற்கனவே நிறைய நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கிறேன். அதே அமைப்பில் பாருங்கள், மீன ராசியாகி ராசிக்கு 7-8 செவ்வாசனி சேர்ந்துருக்கு. சரிதானே? மீனராசியாகி ராசிக்கு 7-ம் வீட்டில் செவ்வாயும் சனியும் இணைந்திருப்பது 35 வயது வரைக்கும் தாமதமாக திருமணம் நடக்கின்ற ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் 4 கேந்திரங்கள்லேயும் கிரகம் இருக்கு. இப்போ 35 வயசு உங்களுக்கு தாண்டிடுச்சு, சுக்கரதசை உங்களுக்கு ஆரம்பமாகிவிட்டது. சுக்கரதசை ஆரம்பமாயிடுச்சுன்றதுனால இந்த செப்டம்பருக்குள்ள உங்களுக்கு தாம்பத்திய சுகம் கிடைத்தே தீர வேண்டும். என்ன ஒரு அமைப்பு வந்தாலும் சுக்கரதசை ஆரம்பிக்கும் போது, சுக்கரபக்தி ஆரம்பிக்கும் போது தாம்பத்திய சுகத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் ஒரு நபருக்கு திருமணம் ஆகியே தீரும். இந்த அமைப்பு உங்களுக்கு சுக்கரதசை பிறந்த 1 வருஷம் ஆயிடுச்சு. 2018 10ம் மாசம் வரைக்கும் சுக்கரதசை சுக்கரபக்தி இருக்கு. அந்த சுக்கரதசை சுக்கரபக்தியில திருமணம் தாம்பத்திய சுகத்திற்காக செய்யப்படுவது என்பதால் சுக்கரன் வந்து உங்களுக்கு 5ல் இருக்கின்ற சுக்கரன் தாம்பத்திய சுகத்தை கொடுத்தே தீருவார். குருபலனும் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த வருஷ இறுதிக்குள்ள உங்களுக்கு உறுதியாக திருமணம் நடக்கும். குருவை வலுப்படுத்துகின்ற குரு வந்து சுக்கரனோட வீட்டில் நேருக்கு நேரம் இருக்கிறது ஒரு மைனஸ். அதெல்லாம் தம்பியோட ஜாதகம் தான் பார்க்கணும், உங்க ஜாதகத்துல இல்ல. உங்க ஜாதகத்துல இப்ப வந்து சில விஷயங்கள் அப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர, சுக்கரபக்தி 6க்கு, அதாவது சுக்கரதசை வந்து துனுச லக்னத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றேன். ஆனா அவர் 6ம் இடத்திற்கு 12ல் மறைஞ்சு 5ம் வீட்டில் உட்காந்துருக்கிறார். குருவோட பார்வையில் இருக்கிறார். குருவோட பார்வையில் இருக்கிற எந்த கிரகமும் தனுசு லக்னத்திற்கு கெடுதல்கள் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த அமைப்பு உங்களுக்கு 2018 10ம் மாசம் சுயபக்தி வர வரைக்கும் மனக்கலக்கங்கள் இருந்தே தீரும். இந்த இதன்படி நீங்க வந்து குருவை வலுப்படுத்துற பரிகாரங்களை பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி சன்னதியில 16 வியாழக்கிழமைகள் 16 லட்டு, குருவின் நிறமான மஞ்சள், குருவின் சுவையான இனிப்பு இரண்டும் கலந்த லட்டை வந்து 16 வாரம் 16 லட்டு, ஒவ்வொரு வாரமும் 16 லட்டு உங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஈஸ்வரன் கோயில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி கோயிலில் தானம் பண்ணுங்க. ஒரு யானைக்கு ஒரு வியாழக்கிழமை மதியம் 1-2 அல்லது 8-9 ஒரு வியாழக்கிழமை குரு கோரையில் குருவின் வாகனமான யானைக்கு அந்த யானைக்கு என்ன பிடிக்கும் என்பதை முன்னரே கேட்டு தெரிந்து கொண்டு உங்கள் கையால் அந்த சாப்பாடை கொடுங்க. ஒரு முறை ஆலங்குடிக்கு போயிட்டு வாங்க, அல்லது உங்கள் மாவட்டத்திலே நல்ல குருஸ்தலம் இருக்கு, திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் புகழ்பெற்ற செந்திலாண்டனுடையது. திருச்செந்தூருக்கு ஜென்ம நட்சத்திர தண்ணிக்கு போயிட்டு வாங்க. உடனடியாக திருமணம் ஆகிடும். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் லைன்ல இருக்கீங்கம்மா? இருக்கீங்கம்மா, சொல்லுங்க. சொல்லுங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க மேடம். 6/10/1975. பிறந்த நேரம் சொல்லுங்க. பிறந்தது காலையில 3:25. ஓகே. சொல்லுங்கம்மா. சுவாதி நட்சத்திரம், சிம்ம லக்னம், என்னம்மா கேக்கணும்? ஆமாம்மா, துலாம் ராசிமா. வீட்டில் உள்ள மற்றவங்களுக்கு என்னம்மா ராசி? யாருன்னா விருச்சிக ராசி இருக்கிறீங்களா? விருச்சிக ராசி, மேஷ ராசி, பரவாயில்லம்மா. உங்களுக்கு வந்து சனி தசை சிம்ம லக்னத்திற்குரிய இங்க பாருங்கம்மா, 6-8 தசை எப்பவுமே பலன் தராது அப்படின்றத நான் வந்து வெகு தெளிவாக வின் டிவிலையும் மாலை மலர்லையும் அடிக்கடி எழுதிக்கிட்டு இருக்கிறேன். சிம்ம லக்னத்திற்கு கடந்த 19 வருட காலமாக சிம்ம லக்னத்திற்கு நல்ல நன்மைகளை தரக்கூடாது, தர முடியாத 6ம் இடத்து அதிபதியான சனியின் தசை உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுலயும் சனி பகவான் தன்னுடைய 12ம் வீட்டில் உட்கார்ந்து 6ம் வீட்டையே பார்க்கின்ற ஒரு
அமைப்பில் இருக்கிறார். இவை போராதென்று, அதாவது குதிரை கீழே தள்ளி குழியையும் பறித்தது என்கின்ற கதையாக கடந்த 7 வருட காலமாக உங்களுக்கு துலாம் ராசிக்கு 7.5 நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 7 வருட காலமாக கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பீங்க, தூக்கம் இல்லாத நிலைமைகள் உங்களுக்கு இருக்கும். கடன் நோய் எதிர்ப்பு, கடன் நோய் எதிர்ப்பு மூன்றையும் தரக்கூடிய ஒரு அமைப்புல சனி பகவான் மிக வலுவாக இருந்து உங்களை வந்து ரொம்ப பெரிய ஒரு தொல்லைகளை பண்ணிட்டாருமா. இதெல்லாம் இருக்கட்டும், இன்னும் அடுத்த வருஷம் 18 வருட காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனைகளை தந்து கொண்டிருக்கின்ற சனியின் திசை சிம்ம லக்னத்திற்கு வரவே கூடாத ஒரு திசை வந்து உங்களுக்கு 18 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் தீபாவளியில இருந்து உங்களுக்கு இது முடிய போகுது. இன்னும் 1 வருட காலத்திற்கு உங்களுக்கு நெகட்டிவ் பீரியட், அதை அடுத்து சிம்ம 2ஆம் இடத்துல உச்சமாக இருக்கின்ற லக்னாதிபதியோடு இருக்கின்ற மிக மிக நல்ல பலன்களை தரக்கூடிய புதன் தசை உங்களுக்கு அடுத்து ஒரு 17 வருஷத்துக்கு ஆரம்பிக்க இருக்குது. அதனால இதுவரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் மனசுல நினைச்சுக்காதீங்க. இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து 7.5 வேற முடியுது. இனிமேல் உங்க வாழ்க்கையோட பிற்பகுதி கிட்டத்தட்ட 44-45 வயசுக்கு பிறகு மிகவும் பிரமாதமாக ரொம்ப நிம்மதியான ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய அளவுல மாறப்போகுது. இந்த ஜாதகத்தின்படி உங்க வாழ்க்கையை நான் 2 பிரிப்பேன். 44-45 வயசுக்கு முன்னாடி முழுக்க முழுக்க கஷ்டம், 44-45 வயசுக்கு பின்னாடி ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. குழந்தைகள் நன்றாக இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். குரு பகவான் ஆட்சியாக இருக்கிறார். ஆகவே அடுத்த வருடம் தீபாவளியிலிருந்து உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்மா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்மா, அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் சார். குருஜி நேரம் வணக்கம் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 1985. என்ன கேக்கணும்? தொழிலா வேலையா? இந்த அமைப்புல கடுமையான குழப்பவாதி நீங்க, ரொம்ப ஸ்லோ. கும்ப லக்னம், லக்னத்தை சனி பார்க்கிறார், லக்னாதிபதியோடு செவ்வாய் சேர்ந்திருக்கிறார், ராசியவும் சனி பார்க்கிறார். கடுமையான நிதானமான ஆளா இருப்பீங்க. ரொம்ப யோசனை, நாங்கெல்லாம் யோசனை பண்றோம்னா நீங்க அதிகமா யோசனை பண்ணி சக்சஸ்ஃபுல்லா சொதப்புவீங்க. அதுதான் உங்களுடைய ஜாதக அமைப்பு. ஆனாலும் கொஞ்சம் நல்லவனா இருப்பீங்க. நல்லவனா இருக்கிறது உண்மையில சிரிப்பதற்காக சொல்லல, நல்லவனாக இருப்பது இந்த கலிகாலத்திற்கு பிரச்சனை தான். நல்லவன் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, ஏமாலி இழிச்சவாயன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால அந்த அமைப்பு சுக்கிரனும் வலுப்பெற்ற சுபகிரகங்கள் வந்து அந்த 3ஆம் இடத்தோடு கூடுவது, இந்த 3ஆம் இடத்தோடு கூடி 9ஆம் இடத்தை பார்ப்பவர் வந்து அதீதமான நல்லவனாக இருப்பார், எதையும் சந்தேகப்பட தேவையில்லாத அளவுக்கு இருப்பார். அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் நிதானமான ஆளுன்றதுனால ரெண்டும் மேட்ச் ஆகலை. 10 கோடியவர் 11ஆம் வீட்டில் லக்னாதிபதியோடு இருப்பது வந்து தொழில் நிலைமைகளுக்கு நல்ல அமைப்பு தான். நீங்கள் வந்து வேலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படலை. அதே நேரத்தில் ராகுதசை இப்போ முடிஞ்சு குருதசை ஆரம்பிக்குது. குருதசை இந்த ஒரு 10 நாளில் தான் ஆரம்பிச்சிருக்கு. 11/5/2017 தான் உங்களுக்கு குருதசை ஆரம்பம். அந்த குருதசை லாபாதிபதியாகி லாபஸ்தானத்தையே, அதாவது 3ஆம் வீட்டில் உட்காந்து தன்னுடைய வீட்டையே பார்ப்பது மிகப்பெரிய யோகம். அதனால் நீங்கள் தாராளமாக தொழில் பண்ணலாம். இதுவரைக்கும் இருந்து வந்த ராகுத உங்களுக்கு நீங்கள் எதுக்காக தயாராகிறீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுடைய இந்த வயசுலேயே 30-25 வயசுலேயே ரெடி ஆகிடும். அந்த காலத்தில் 4 தொழில்கள் தான் இருந்தன. ஒருத்தன் வந்து கூட்டி பிறக்கணும், ஒருத்தன் வந்து உழுதான், ஒருத்தன் வந்து சண்டைக்கு போய் நின்று காவல் காத்துக்கிட்டு இருந்தான், ஒருத்தர் ராஜாவாக இருந்தான், புரோகிதராக ஒருத்தர் இருந்தார். இந்த அமைப்புகள் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த 4 தொழில்களில் நீ குடியானவனாக இரு, நீ புரோகிதம் செய், நீ மன்னனாக இரு அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த காலத்தில் 400,000 படிப்புகள், 40,000 வேலை வாய்ப்புகள். எதை வந்து உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுடைய உங்களுக்கு என்ன ஆர்வம்? இப்ப நீங்க கேட்ட ரெண்டு துறையுமே உங்களுக்கு ஏற்றதுதான். லக்னாதிபதி சனியின் ஆதிக்கத்துல சனி சுபத்துவமாக குருவோட பார்வையில் இருக்கிறதுனால விவசாயமும் இரும்பும் உங்களுக்கு ஏற்றதுதான். ஆனா இதுல வந்து சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு என்ன வகையான தொடர்புகள் ஏற்பட்டிருக்கின்றன அப்படின்றத நீங்க உணர்ந்தீர்களானால் உங்களுடைய பாதை எதுல வந்து பரம்பொருள் நமக்கு எந்த பாதையை வகுத்து தந்திருக்கிறது என்பதை நீங்களே அறிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு இரும்பு சம்பந்தமான துறைகள் 20 வயசுக்கு பிறகு வந்திருக்கிறதா? கடந்த 10 வருடங்களாக நீங்க எதுல இருந்தீங்க? இரும்பு சம்பந்தமான துறைகள் வந்திருந்ததுன்னா அது உங்களுக்கு சக்சஸான ஒரு அமைப்பு. விவசாயம் வந்து நிச்சயமாக
சனி வலுப்பெற்றவர் விவசாயத்தை பார்க்கலாம். அதை விட மேலாக இதுவரைக்கும் நடந்து வந்த இரண்டாம் இடத்து ராகு தசை 10 நாட்களுக்கு முன்னால முடிஞ்சிருச்சு. கடந்த 18 வருடங்களாக உங்களை தவறாக வழிநடத்திய ராகு தசை முடிந்து தற்போது உங்களுக்கு லாபத்தையும் பணத்தையும் குழந்தை குடும்பம் இது போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய குருதசை நடக்கிறதுனால இனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால 10 நாள் ஆயிடுச்சு ஆரம்பமாகி இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் தவறான திசை திருப்புதல் இருக்கவே இருக்காது. ஆகவே உங்களுக்கு விருப்பமான ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து செய்யுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் மிக நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. பொதுவாக நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்போவுமே வந்து ஒரு நெகட்டிவான திசையில் வந்து தன்னை அறியாமல் தவறான திசை திருப்பல்கள் இருக்கும். இப்போ இந்த நேர் என்ன கேட்டார்னா, எனக்கு என்ன ஏற்ற தொழில், எனக்கு என்ன ஏற்ற தொழில்னு ஜோதிடத்தில் சொல்ல முடியும் தான், ஆனால் அதுக்காக இந்த மாதிரி 10 செகண்ட் லைவில் வந்து சொல்ல முடியாது. எப்பேற்பட்ட ஒரு திறமையுள்ள ஜோதிடராக இருந்தாலும் அந்த ஜோதிடர் கடவுள் அல்ல. ஆக கடவுளுக்கு மட்டுமே தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து கடவுள் மட்டும்தான் சொல்ல முடியும். ஒரு தனி மனித ஜோதிடர் அவர் எப்பேற்பட்ட ஜோதிடராக இருந்தாலும் சொல்ல முடியாது. அந்த அமைப்புலையும் இப்போ நேரில் நீங்கள் என்ன என்னங்கிட்ட வந்து ஜோதிடம் பார்க்கறது வேறு, வின் டிவி லைவில் வந்து நான் வந்து அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்கணுமேன்றதுக்காக நான் இப்போ வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நான் போட்டுக்கிட்டு இவருக்கு இந்த கிரகம் எங்கே இருக்குது அவருக்கு அந்த கிரகம் எந்த இருக்குன்னு தெரிஞ்சேன்னா அடுத்து பார்க்குறவர் சேனலில் மாற்றிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அதனால் எனக்கு கிடைக்கும் ஒரு 10 செகண்டில் என்ன சொல்ல முடியுமோ அதைத்தான் சொல்ல முடியும். ஆனால் அதுலேயும் நான் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த நேரம் என்ன சொன்னார், உங்களுக்கு என்ன ஆர்வம்னா போது அவர் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கிறார். சனியின் தொழில்களான 2 தொழிலை சொல்கிறார். ஒன்று விவசாயம், ஒன்று இரும்பு சம்மந்தம். இரண்டுமே சரி. ஆக அவருக்கு வந்து ஏன் என்ன பயம், இதுவரைக்கும் நமக்கு தவறாக நடந்திருக்கு, 30 வயது ஆயிடுச்சு அந்த நேயருக்கு. அப்போ அவருக்கு 30 வயது கடந்த 10 நாட்களாக வந்து ராகுதசை நடந்து வந்திருக்கு. இந்த ராகுதசை இரண்டாம் வீடான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் கெடுக்கின்ற அமைப்பில் இருக்கிறார். தனத்தை கொடுக்கவில்லை, குடும்பத்தை கொடுக்கவில்லை, வாக்கை பலிக்க வைக்கவில்லை. இந்த அமைப்பில் இருக்கும்போது அடுத்து வந்து தனம் வாக்கு குடும்பம், அந்த ராகுக்கு வீடு கொடுத்த குரு தன்னுடைய லாப வீட்டை பார்க்கின்ற ஒரு அவருடைய கும்ப லக்னத்தின் யோகாதிபதியாகிய சுக்கரனுடன் சேர்ந்திருக்கிறார். ஆகவே கிரகங்களின் ஆளுமையில் தான் இருக்கு நம்மளுடைய நாம் இருக்கின்றோம். நம்முடைய எண்ணங்களை கிரகங்கள் ஆக்கிரமிக்கின்றன, எதையும் கிரகங்கள் தான் செய்ய வைக்கின்றன அப்படின்றதான் ஜோதிடம். ஆக நல்ல நேரம் வரும்போது உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி இருக்கும். சாதகமற்ற பலன்கள், சாதகமற்ற திசைகள் நடக்கும்போது உங்களுடைய எண்ணங்கள் பின்னோக்கிய நிலையில் இருக்கும். இந்த பத்தில் இப்போ இந்த நேருக்கு ஏன் இந்த பலனை சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அந்த கும்ப லக்னத்திற்கு 11 லாபாதிபதியாகி அந்த சுக்கரனோடு இணைந்த குருவின் திசை வரும்போது அவருக்கு எண்ணங்கள் பாசிட்டிவான ஒரு அமைப்பில் தான் போகும். எதை செய்தால் வெற்றியாக இருப்பாரோ, வெற்றியாளனாக மாறுவாரோ அந்த எண்ணங்களால் அவர் செலுத்தப்படுவார் அந்த குருவோட அமைப்பின்படி. இதைத்தான் வந்து நான் இப்போ நான் சொன்னேன், இந்த 4 தொழில்களுக்கும் 4 லட்சம் தொழில்களுக்கும் உள்ள வித்தியாசம்ன்றது. இன்னொன்று, 30-40 வயசுக்கு முன்னெல்லாம் புதுசாக நீங்கள் ஒரு தொழிலை வந்து கற்றுக்கிட்டுலாம் நீங்கள் ஜெயிக்க முடியாது. நீங்கள் எதற்காக பிறக்கிறீர்கள்ன்றது பள்ளி பருவத்தில் உறுதியாகிறது, கல்லூரி பருவத்தில் நிச்சயிக்கப்படுகிறது, 25 வயசுக்கு மேலே ஃபிக்ஸ் ஆகிடுது. இதில் தான் நீங்கள் எவன் ஒருவன் தனக்கு விருப்பமான, தனக்கு ஆர்வம் உள்ள துறையவும் தொழிலையும் பிறருடைய வற்புறுத்தல்களுக்காக எடுக்காமல் தன்னுடைய சொந்த ஈடுபாட்டுக்காக எடுத்து செய்கின்றானோ அவன் உறுதியாக வாழ்க்கையில் ஜெயிப்பான் என்பது ஜோதிடத்தையும் மீறின ஒரு விதி. ஆகவே உங்களுக்காகத்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டுமே தவிர, உங்கள் தாய்க்காகவோ, தந்தைக்காகவோ, சகோதரனுக்காகவோ இல்லை, என் பொண்டாட்டி சொன்னால் இந்த தொழில் நன்றாக இருக்கும், என்னுடைய பிள்ளை சொன்னால் நன்றாக இருக்கும், என் அப்பா தான் என்னை இதை படிக்க சொன்னார் அப்படின்றது ஒரு தவறான ஒரு வாதம். லக்னாதிபதி வலுப்பெற்ற ஜோதிட வேத ஜோதிடத்தின்படி லக்னாதிபதி வலுப்பெற்ற ஜாதகங்களில் அவருக்கு ஈடுபாடு உள்ள அமைப்பு தானாகவே நடக்கும். லக்னாதிபதி வலுவில்லை என்றால் நீங்கள் திசை மாற்றப்படுவீர்கள். ஆகவே எவர் ஒருவருக்கு நல்ல திசை அமைப்புகள் இப்போது இந்த கும்பலக்கண நேருக்கு சொன்னதை போல வருகின்ற போது அவருடைய எதிர்கால துறையை பற்றி அவர் கவலைப்பட தேவையில்லை. நேர பார்த்தலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம்மா. டேட்டா பத்தி சொல்லுங்க மேம். 4/12/1982 14/12/1982 14/12/1982 என்னமா கேக்கணும்? ஹலோ, ஆயுள் காலம் குறையுது சொல்றாங்க. மறுபடியும் சொல்லுங்கம்மா.
காலையில 10 மணி 12 நிமிஷம் காலையில 10:21 காலையில 10:21 என்ன ராசி நட்சத்திரமா மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் மகர லக்னம் மகர லக்னம் இதுல வந்து மூணா மிதுன ராசினு சொல்றீங்க கடக ராசிமா உங்க ஊர்ல இருக்கிற வாக்கிய பஞ்சாங்கப்படி மிதுன ராசியா இருக்கலாம் இது வந்து கடக ராசிமா அதனால கடக ராசி தான் கடக ராசி தான் என்ன ஒன்று நான் ரொம்ப மிக தெளிவா சொல்லிடுறேமா நீங்க இப்ப கேட்டது ஆயுள் பலத்தை பத்தி ஆயுள் குறைவாக இருக்கிறது ஆயுள் குறைவாக இருக்குது அப்படின்னு யாரோ சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க இது ஒரு தவறான ஒரு அமைப்பு நான் உறுதியாக சொல்றேன் லக்னாதிபதி எவர் ஒருவருக்கு உச்சமாக இருக்கிறாரோ அவர் தீர்க்காயில இருப்பார் 80 வயசு தாண்டி உங்க மகனுக்கு மகர லக்னமாகி லக்னத்துல உச்ச கிரகம் செவ்வா லக்னாதிபதி உச்சம் சனியும் உச்சம் வக்ரம் இல்லாம ராசிக்கு கேந்திரங்கள்ல உச்சமாக இருக்கிறார் எப்போது ஆயுள் காரகனும் லக்னாதிபதியும் உச்சமாயிட்டாங்களோ அவர் 80 வயதுக்கு குறையாம அந்த பூமியில இருப்பார் அவர் ஆரோக்கியத்தோட இருக்கிறாரா பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறாரா சிக்கலாக இருக்கிறாரா என்பதெல்லாம் வேற அடுத்தபட்சம் ஆனால் ஆயுளுடன் இருப்பார் உங்க மகனுக்கு மகர லக்னம் லக்னாதிபதி பழுது இல்லாமல் உச்சமாக இருக்கிறார் அடுத்து லக்னத்துல ஒரு உச்சகரகம் இருக்கு 8ஆம் வீட்டுக்குடையவர் சுக்கரனுடனும் குருவுடனும் இணைந்து 8ஆம் வீட்டுக்குடைய 8ஆம் வீட்டை குறிக்கின்ற அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கின்ற சூரிய பகவான் 2 மாபெரும் சுவர்களான சுக்கரன் கூடையும் சூரிய குரு கூடையும் சேர்ந்து ரொம்ப வலுவான ஒரு அமைப்புல இருக்கிறார் இந்த அமைப்புல வந்து எவர் ஒருவர் உங்களுக்கு வந்து ஆயுள் குறைவு இந்த ஜாதகம் இருக்குன்னு சொன்னார்ன்றது எனக்கு தெரியல ஆயுள் குறைவு என்பதற்கு வேத ஜோதிடத்துல எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை அதனால வந்து ஒரு அனுபவம் இல்லாத ஒரு ஜோதிடர் சொன்னதை வச்சு நீங்க மனம் கலக்க பண்ண தேவையே கிடையாது நான் தீர்க்கமாக எந்த ஒரு விதியையும் ஆராய்ந்து தான் நான் சொல்லுவேன் அதை விட மேல இப்ப உங்க மகனுக்கு புதன் திசை நடந்துகிட்டு இருக்கு அடுத்து என்ன ஒரு 2-3 வருஷத்துல கேது திசை ஆரம்பிக்கும் போது வாழ்வின் பிற்பகுதியில வந்து சுக்கர திசை வரப்போது மிக ஒரு அருமையான தீர்க்க ஆயுளுடன் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் யாரோ ஒருவர் வேற ஒரு ஏதோ ஒரு கணிப்புல தெரியாமல் சொல்லி இருக்கலாம் ஆகவே உறுதியாக சொல்லுகிறேன் பரம்பொருள் வந்து உங்க மகனை வந்து 80 வயதுக்கு வரைக்கும் குறையாம வச்சிருப்பார் அம்மா சகட யோகம் எல்லாம் கிடையாது நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்க வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நீங்க கம்ப்யூட்டர்லயோ ஒரு திருக்கணித பஞ்சாங்கப்படியோ உங்க ஜாதகத்தை கணித்துக் கொள்வது நல்லது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி உங்கள் மகனுக்கு கடகராசியாக வந்துவிடும் கடகராசியாக வந்துவிட்டால் கடகராசி தான் வாக்கிய பஞ்சாங்கம் தவறுன்றதை அனைத்து நிகழ்ச்சிகளையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் திருக்கணிதப்படி உங்கள் மகன் கடகராசியாக வருவார் கடகராசிப்படி சகடயோகம் கண்டிப்பாக கிடையாது சந்திரனுக்கு 5இல் குரு வந்து விடுவார் ராசியை குரு பார்ப்பார் நான் சொல்வது இந்த சீட்டில் உட்காந்து நான் சொல்றது பலிக்கும் உங்கள் மகன் 80 வயசுக்கு குறையாமல் இருப்பார்மா வாழ்த்துக்கள் கடவுளை போய் கும்பிடுங்கம்மா பரிகாரம்ன்றது வந்து சுக்கிரன் கோயில்களுக்கு போகணும் மகர லக்னத்துல பிறந்திருக்கிறார் எந்த ஊர்லமா இருக்கிறீங்க மதுரையில தானமா மீனாட்சியை தவிர வேற என்னமா இருக்கிறார் அந்த அரசி பேரரசி மதுரையின் பேரரசி தென்னாட்டு பேரரசி அவளை தவிர வேற யாரு அன்னை மதுரையம்பதியின் தாய் மீனாட்சியோட காலில் போய் கும்பிட காலில் போய் விழ சொல்லுங்க அவளை மீறி உங்க ஜாதகத்துல எந்த கிரகமும் எதையும் செய்து விட முடியாது புதன்கிழமை புதன்கிழமை மீனாட்சி கோயிலுக்கு போ சொல்லுங்கள் உங்கள் மகன் தீர்க்காயலோட இருப்பார்மா வாழ்த்துக்கள் அழைத்தமைக்கு நன்றிமா அடுத்தது வணக்கம் குருஜி நேரம் சொல்லுங்க சார் உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க 23/5/1980 பிறந்த நேரம் மதியம் 12:10 ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார் ஐயாவிடம் உங்க சந்தேகங்களை கேளுங்க என்ன நட்சத்திரம் நீங்க சொன்னீங்க வணக்கம் வணக்கம் பூர நட்சத்திரம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் மத்தியானம் 12:10 தானே பிறந்தீங்க என்ன கேட்கணும் கேள்வி என்ன கொஞ்சம் சத்தமா பேசுங்க ஐயா கொஞ்சம் சத்தமா பேசுங்க ஐயா
மூணு வருஷமா இல்ல நாலு வருஷமா இருக்கு. நாலு வருஷமா வந்து கடன் பிரச்சனைகள், தொழில் சரியில்லாத நிலைமைகள் இருக்கு. 2015-16 உங்களால எதுவுமே செய்ய முடியாத கடுமையான நெகட்டிவ் வருஷம், சுத்தமா தொழில் முடக்கம். வர்ற எட்டாம் மாசத்துல இருந்து சரியாகும். வர்ற எட்டாம் மாசத்துல ராகு திசையில கேது புக்தி முடியுது. எப்பவுமே சிம்ம லக்னத்துக்கு ராகு திசை நல்லது செய்யாது. ராகு உங்களுக்கு லக்னத்திலேயே செவ்வாய் சனி குருவோட சேர்ந்து இருக்கிறாரு, கூட சந்திரனும் இருக்கிறாரு. நான்கு கிரகங்கள் ராகுவால கிரகணப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. கடந்த நான்கு வருட காலமாக சனி திசையிலே போய் கடன்ல போய் மாட்டிருப்பீங்க, சனி புக்தியில போய் கடன்ல போய் மாட்டிருப்பீங்க. எல்லாம் நாலு வருஷமா கோர்ட்டு கேஸ்னு போகிறது எட்டாம் மாதத்துக்கு பிறகு இருக்காது. கடன் தொல்லைகள் உங்களுக்கு இனிமேல் மட்டுப்படும். உங்களை வந்து நான் உடனே நாளைக்கே வந்து நீங்கள் அம்பானி மாதிரி சம்பாரித்து கடன் அடைச்சிருவீங்கன்னு நான் சொல்ல வரல. எட்டாவது மாதத்திற்கு பிறகு கடனை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் நிச்சயமாக ஆரம்பிக்கும். எட்டாவது மாதம் வரைக்கும் கொஞ்சம் சிக்கல் தான், இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது. ராகு திசையில் குரு பக்தி முடிஞ்சதுக்கப்புறம் சுக்கர பக்தி, அதாவது புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனையில் இருக்கிறார்கள். சிம்ம லக்னத்திற்கு எப்போ சூரியன் வந்து திக்பலமாகி அவருடைய நண்பரான புதனோட இருக்கிறாரோ அதனால் எதையும் எப்போதும் உங்களால் சமாளிக்க முடியும், கவலைப்படாதீங்க. ராகு திசை உங்களுக்கு சில இடர்பாடுகளை கொடுக்கும் என்பது உண்மைதான். அதாவது ஒரு ஒளி மிகுந்த லக்னத்தில் பிறந்தவனுக்கு ஒரு இருளான ராகு திசை வரக்கூடாது. அந்த அமைப்பை விட இந்த ராகு திசைக்கு பின்னாடி உங்களுக்கு லக்னத்திலே உட்கார்ந்துருக்கிற குருதசை வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. 35-37 ஆகுது. 42-43 வயதுகளில் உங்களுக்கு குருதசை மிக பிரமாதமான அனைத்து விஷயங்கள்லையும் ஒரு வெற்றியாக சாதனையை கொடுக்கக்கூடிய குருதசை உங்களுக்கு எதிர்காலத்தில் ஆரம்பிக்க இருக்கும்போது இன்றைக்கு உங்களுக்கு கெடுதல்கள் நடக்கும் என்பதற்கு சாத்தியமே இல்லை. தற்போது உங்களுக்கு ராகுதசை கேது பக்தி வர எட்டாம் மாதம் வரைக்கும் நடக்குது. இது ஒரு வருஷம் நீடிக்கும். போன எட்டாம் மாதம் ஆரம்பித்து இந்த எட்டாம் மாதம் வரைக்கும் நீடிக்கும், இருக்குது, நடக்குது. இந்த போன எட்டாம் மாதத்துலேயே உங்களுக்கு மனக்குழப்பம் ஆரம்பிச்சிருச்சு, கோர்ட்டு கேஸ்னு எதனா போயிடுமோன்ட்டு. ஆனால் அதெல்லாம் போகாது, கவலைப்படாதீங்க. உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம், புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில் இருக்கிறார்கள். லக்னாதிபதியே திக்பலத்தில் இருக்கிறார். இந்த அமைப்பின்படி 10-11 லாபாதிபதியும் ஜீவனாதிபதியும் பரிவர்த்தனையானதுனால வர்ற எட்டாம் மாதத்துக்கு பிறகு தொழில் நிலைமைகள் கண்டிப்பாக முன்னேறும். ஜீவனாதிபதி திசை வலுவான ஜீவனாதிபதி திசையில் தொழில் நல்லா நடக்கும். தொழில் நல்லா நடந்தாலே வருமானம் வரும். வருமானம் வரும்போது கடன் அடைக்கிறதுக்கோ ஒரு எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறதுக்கோ, பணம் இருந்தால் அனைத்துக்கும் பணம் தான் பரிகாரம். பணம் இருந்துச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு தீர்ந்துடும். வர எட்டாம் மாதத்துலேருந்து நல்லா இருக்க போகிறீங்க. அந்த மூணு வருஷம் உங்களுடைய தொழில் நல்லா இருக்க போது அந்த மூணு வருஷத்துக்கு பிறகு நடக்கிற சூரியன் சந்திரன் பக்திகள் குருதசையில் உங்களை மேன்மையாக இருக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்புன்றதுனால கவலைப்படாதீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு போகிறது இந்த 2-3 மாதத்துக்கு தான், அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா, அழைத்தமைக்கு நன்றி. லைன்ல இருக்கிறீங்க, அடுத்து யாரு சொல்லுங்க. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. வணக்கம் சார், குருஜி நேரம். 28-3-1974 பிறந்த நேரம் சொல்லுங்க. நைட் 9:35 இரவு 9:35 ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசி. ராசி விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம். என்ன சந்தேகங்கள் ஐயா குருஜியிடம் கேளுங்க. தனமும் தொழிலும் சுத்தமா இல்ல, அதுதான் என்னன்னு பார்க்கணும். தனமும் தொழிலும் சுத்தமாக இல்லை. இந்த லக்னப்படி, இந்த லக்ன ராசி ஜோதிட அமைப்பு, இந்த அமைப்புப்படி உங்களுக்கே கொஞ்சம் ஜோசியத்தில் ஆர்வம் இருக்குமே. ஆமாம். குருதசை நடந்துக்கிட்டு இருக்கு. குருதசையில் சுக்கரன். ஆமாம், உங்களுக்கே ஜோசியத்தில் ஆர்வம் இருக்கும். சுக்கரன் விருச்சிக லக்னத்துக்கு நல்லவரா கெட்டவரா? சுக்கரன் விருச்சிக லக்னத்திற்கு எப்படிப்பட்டவர், நல்லவரா கெட்டவரா? உங்களுக்கே ஜோதிட ஆர்வம் இருக்கும்னு சொல்லிட்டேன். சுக்கரன் அவயோகி, புதன் அட்டமாதிபதி. சுக்கரன் அவயோகி, சுக்கரன் யோகத்தை தரமாட்டார். கடந்த 3 வருட காலமாக சுக்கரனோட ஆதிக்கத்தில் இருக்கிறீங்க. 3ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கரனோட ஆதிக்கத்தில் இருக்கிறீங்க. கடந்த 3 வருட காலமாக நீங்கள் சுத்தமாக நல்ல இல்லை. ஜோதிடம்ன்றது ஒரு சாதாரண விஞ்ஞான கணக்கு. இந்த விஞ்ஞான கணக்கை ஒரு சுலபமாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். இந்த ஜோதிடத்தின் அமைப்பின்படி அவயோக கிரகங்களுடைய தசாபக்திகள் நடக்கும்போது நம்மளுக்கு சாதகமற்ற பலன்கள் நடக்கும் என்பது ரூல். உங்களுக்கு நீங்கள் விருச்சிக லக்னம், உங்களுக்கு எப்பெல்லாம் செவ்வாய் குரு சூரியன் சந்திரன் இவர்கள் 4 பேருடைய தசாபக்திகள் வரும்போது நீங்கள் மனம் கவலையே, என்கிட்ட என்ன ப்ரோக்ராமே பார்க்க மாட்டீங்க, என்கிட்ட கேள்வியே கேட்க மாட்டீங்க, ஜோசியமே பொய்யின்னுவீங்க. அவயோக கிரகங்களின் அமைப்பில் வந்து ஒருவர்
சாதகமற்ற பலன்களை அனுபவிக்கிறார். தற்போது உங்களுக்கு 3 வருட காலமாக சுக்கிரதசை நடந்துகிட்டு இருக்கனால இந்த சுக்கிரதசை உங்களுக்கு குருதசையில சுக்கிர பக்தியும் சுக்கிரதசையில குரு பக்தியும் நன்மைகளை செய்யாது அப்படின்றது உத்தர காலாமிரத்துல மகாகவி காளிதாசரோட விதி. இந்த அமைப்பின்படி கடந்த 3 வருட காலமாக நீங்கள் நன்றாக இருந்திருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. சரி, எப்ப நல்லா இருப்பீங்க? வர்ற ஜூன்ல இருந்து. இப்ப என்ன சொன்னேன், அடுத்து உங்களுக்கு நல்லது செய்யற கிரகம் எது சொன்னேன்? சூரியன் சொன்னா, உங்களுக்கு சூரியன் ஜீவனாதிபதி இல்லையா, தொழிலுக்கு காரகமானவர் இல்லையா? அவர் 5 இடத்துல உட்கார்ந்து என்ன இடத்துல என்ன அமைப்புல இருக்கிறார்? நட்பு ஸ்தானத்துல குருவோட வீட்டுல உட்கார்ந்து. ஆமா, நட்சத்திரம் என்பது வேறு, அடுத்து இருக்கிற பாவம் என்பது வேறு. தசைக்குத்தான் நட்சத்திரம் மிக இதா பார்க்கணும். தசாநாதனுக்கு நட்சத்திரம் அவசியமான ஒண்ணு, புக்திநாதனுக்கு 2வதுதான் அவசியம். உங்களுக்கு சூரிய புக்தி தான் நடக்க போது, சூரிய தசை நடக்கல. சூரியன் வந்து பத்திர்க்குடையவன், அவர் குருவோட வீட்டில் இருக்கிறார். பத்திர்க்குடையவன் 5 வீட்டில் திரிகோண பாவத்தில் ரொம்ப வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர், தொழில் மேன்மைகளை கொடுக்கக்கூடியவர். ஆகவே வருகின்ற சூரிய பக்தியில் குருதசை சூரிய பக்தி 6 மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்க இருக்கிறது. 6 மாதத்திலிருந்து கடந்த 3 வருடங்களாக உங்களுக்கு இருந்து வந்த அத்தனை சிக்கல்களும் நீங்கி நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அடுத்தது சூரியன் சந்திரன் செவ்வாய், இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு கவலையே இல்லை. சனிதசை அட்டமாதிபதி தசை, சனிதசை வரும்போது கொஞ்சம் அளவுக்கு மீறின ஓவர் கான்பிடென்டால தப்பு பண்ணுவீங்க. 6 வருஷத்திற்கு பிறகு நடக்கிறத 6 வருஷம் கழிச்சு இதே வின் டிவி ப்ரோக்ராம்ல இதே கேள்வியை கேட்போம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அதாவது சில பேருக்கு வந்து இப்ப பலன் சொன்னாலும் அடுத்து என்ன 10 கழிச்சு 20 கழிச்சு என்ன நடக்கும் அப்படின்றதுலேயும் ஒரு ஆர்வம் இருக்கு. இப்போ இந்த நேர் கேட்ட மாதிரி அவருடைய பலன் வந்து ஒரு 6 வருடத்திற்கான பலனை தெரிந்து கொண்டார். அவரே ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவராக இருந்ததுனால ஜோதிடத்தை புரிகின்ற ஒரு அமைப்பு, ஜோதிடம் நம்பிக்கின்றது வேற, புரிகிற அமைப்பு வேற. ஆக ஜோதிடத்தை புரியறதுக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நாலெட்ஜ் இருக்கணும். அவர் ஏன் நான் அப்படி உங்களுக்கு ஜோதிடம் தெரியும் என்று சொன்னேன் அப்படின்னா, சந்திரனுக்கு கேந்திரத்தில் புதன் இருக்கிறார். சந்திரனுக்கு 4 வீட்டில் புதன் இருக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு ஒரு 10 வீட்டில் புதன் இருக்கும்போது ஒரு ஜோதிட அறிவு இருக்கும். சந்திரனுக்கு கேந்திரங்களில் சந்திரனோடு இணைந்தோ அல்லது 4-7 புதன் இருந்தால் நிச்சயமாக அவர் ஜோதிடத்தை புரிந்து கொள்ளும் தன்மையில் இருப்பார். அவருக்கே நான் சொல்லிட்டேன், அவருக்கு வந்து கடந்த 3 காலமாக சிக்கல்ன்றது இப்போ அவருக்கு தெளிவாகியிருக்கும். ஏன் நமக்கு நம்முடைய ஒரு 3 வருட தொழிலில் ஏன் சிக்கல்கள் வந்தது என்பதை. ஏனென்றால் அவருக்கு வந்து இன்னும் ஒரு விளக்கமாக சொல்லப்போனால், அவருடைய சென்ற கேள்வி கேட்ட நேயருடைய ஜாதகத்தில் வந்து ரிஷப ராசி விருச்சிக லக்னமாகி ஏன் தொழில் சிக்கல்கள் வந்ததென்றால், அந்த சுக்கிரன் தொழில் பாவமான சூரியனின் சிம்மத்திற்கு 6 இருக்கிறார். எப்போ வந்து ஒரு பாவத் பாவத்தின் விதிகள்னு சில விதிகளை நாங்கள் சொல்லுவோம். ஒரு தசை எந்த பாவத்தை கெடுக்கும், ஒரு புக்தி எந்த பாவத்தை கெடுக்கும்னா, அவர் எங்கே உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த பாவத்தின் 6-8 இடத்தை பாதிப்பார். இப்போ வந்து சுக்கிரன் என்ன செய்வார்? இப்போ என்கிட்ட 3 முன்னாடி அவர் வந்து சுக்கர புக்தியில் என்ன நடக்கும்னு கேட்டால், நான் பழிச்சின்னு தொழிலில் உசாராருங்க, தொழில் வந்து உங்களுக்கு சிக்கலை கொடுக்கும், கடனை கொடுக்கும்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, தொழில் வீடான 10 பாவத்திற்கு 6 வீட்டில் சுக்கிரன் மறைஞ்சிருக்கிறார். அப்போ முதல்ல அந்த தான் மறைந்த பாவத்திற்கு தான் அவயோகத்தை அவர் செய்வார். அடுத்து இப்போ சுக்கிரன் வந்துருச்சு, இப்போ சூரியன் வந்துடும், வரப்போகுது 6 மாதம். சூரியன் சந்திரன் செவ்வாய் வந்து விருச்சிக லக்னத்திற்கு எப்போதுமே தர்மகர்மாதிபதிகள், செவ்வாய் யோகாதிபதி, செவ்வாய் லக்னத்திலேயே சுபத்துவமாகி இந்த கடந்த நேயருக்கு வந்து செவ்வாய் வந்து சுபத்துவம் உச்ச சந்திரனுடைய இணைந்து ரொம்ப வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார். ஆக அவருக்கும் பாருங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டேன், ஆனால் சனிதசை எப்படி இருக்கும், இப்போ குருதசை நல்லா இருக்கு, அடுத்து 8 உள்ள சனிதசை எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வி அவருக்குள்ள ஒரு வந்துருச்சு. அவருக்கு நான் பதில் சொல்ல விரும்புறது என்னன்னா, மறுபடியும் அவருக்கு இந்த இதாகவே பதில் சொல்லிடுறேன். குரு பார்த்த சனி கண்டிப்பாக கெடுதலை செய்ய மாட்டார். அவருடைய ஜாதகத்தில் சனி 4 வீட்டில் அமர்ந்து 8 வீட்டில், சனி 8 வீட்டில் இருந்து 4 வீட்டில் இருக்க 4 வீட்டில் இருக்கின்ற குருவின் பார்வையில் இருக்கிறார். நான் அடிக்கடி கட்டுரைகளில், மாலை மலர் கட்டுரைகள், பாலஜிதரம் கட்டுரைகளில் நான் அடிக்கடி எழுதுறதும் வென்டிவில் அடிக்கடி சொல்கிறதும் குரு பார்த்த சனி கெடுதல்களை செய்ய மாட்டார்ன்றது தான். இப்போ நான் எதுக்காக இந்த விளக்கத்தை சொல்ல வருகிறேன்னா, இவ்வளவு நன்றாக நல்லா இருப்பீங்க, கடந்த 3 வருட காலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கவில்லை, சிக்கல்கள் இருக்கின்றன. இப்போ ஒரு நேரலையில் நீங்கள் 3 நீங்கள் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு ஜோதிட திறன் வேண்டும். ஏன்னா நீங்கள் அடுத்த நிமிஷம் இல்லையே நான் அந்த 3 சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா என் ஜோசியம் அடி விட்டு போச்சு. ஆக அந்த 3 இன்னும் அதுக்கு முந்தின நேயர் என்ன சொன்னார், 3 நான் நல்லா இல்லைன்னு. நான் என்ன சொன்னேன், 4 நீங்கள் நல்லா இல்லைன்னு. ஆமான்னு தான் சொன்னார். ஆக இந்த 3 வருடம் என்பதை ஏன் அழைத்து சொல்லுகிறேன் என்றால், 40 மாதங்களுக்கு பிறகு ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கும் என்பதை கணிக்காதே அப்படின்னே ஜோதிடத்தில் ஒரு ரூல் இருக்கு. உங்களுக்கு என்ன நடக்கும்னு நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்கணும், எந்த ஒரு ஜோசியத்தையும் போய் கேட்கணும்னா 40 மாதத்துக்கு மேலே, கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே என்ன நடக்கும்னு சொல்லக்கூடாது, கேட்கக்கூடாது.
ஜோதிடரும் சொல்லக்கூடாது. ஏன்னா கண்ணை கட்டிவிடும் அப்படின்னு ஞானிகள் சொல்கிறாங்க, ஜோதிட பெரியவர்களும் சொல்கிறாங்க. 40 மாதங்களுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்றத வந்து நீ கேட்காத, ஒரு 3 வருஷம் வரைக்கும் கேளு. 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றது பகவானுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த 3 வருடம் 40 மாதம் துல்லியமாக சொன்னேன் இல்லையா, அது ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு தசாபக்தி அதிகபட்ச உயர்ந்தபட்ச ஒரு தசாபக்தியோட அமைப்பு ஜோதிடத்தில் 40 மாதம். சுக்கிரனின் சுயபக்தி 40 மாதம். மிக மிக கீழான ஒரு அமைப்புன்னு சொன்னால் 3 மாதம் 18 நாள். சூரிய தசையுடைய சுயபக்தி 3 மாதம் 18 நாள். இந்த மிக மிக கீழான அமைப்பு 3 மாதம் 18 நாள், மிக மிக மேலான அமைப்பு 40 மாதம் எனப்படுகின்ற 3 வருட காலகட்டம். ஒரு தசாபக்தியின் அதிகபட்ச நாட்களுக்கு மேலே ஒரு ஜோதிடன் கணிக்கக்கூடாது என்பதும் ஒரு ஜோதிடத்தில் ஒரு ரூல் தான். ஆகவே ஒரு ஜோதிடர்கிட்ட போகும்போது நீங்கள் 3 வருடங்களுக்கு பிறகு அப்பால் என்ன நடக்கும்னு ஒரு ஜோதிடர் சொல்லுவது துல்லியமாக இருக்காது. அந்த நேரத்தில் அவர் கண்ணுக்கு வேறு வித விதிகள் விதி விளக்குகள் ஜாதகத்தில் மறைந்திருக்கலாம். ஆகவே எந்த ஒரு ஜோதிடனாலும் ஒரு 3 வருஷத்துக்கு துல்லியமான பலனை ஒரு அனுபவம் உள்ள ஜோதிடர் ஓரளவுக்கு சொல்ல முடியும். 3 வருடத்திற்கு அப்பால் நடக்கிறதுக்கு மறுபடியும் நீங்கள் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஜோசியத்தை போகணும். நேர பார்த்தா புதிய தகவலுக்கு ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம், சொல்லுங்க ஐயா. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. என்னோட பேர் ரங்கராஜன். ஓகே சார், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 4/9/1973. அடுத்து காலையில 10:45. 10:45 காலை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. விருச்சிக ராசி, அனுஷ்க நட்சத்திரம். விருச்சிகம் அனுஷ்கம். ஆமா. நான் விருச்சிகத்தை காணமேன்னு பார்த்தேன். 4/9/1973 காத்தால 10:45 விருச்சிகராசி அனுஷ நட்சத்திரம். ஏன்னா இது வரைக்கும் முதல்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே வின் டிவி வின் தொலைக்காட்சியில் இந்த லைவ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. இந்த 2 வருஷம் ஆரம்பத்தில் ஆரம்ப காலங்களில் வெறும் அனுஷ நட்சத்திரமாக தான் நேராக அட்டன் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லாருக்குமே என் கூட உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கே ஒரு இதாக இருக்கும், என்ன விருச்சிகராசியாக பேசிகிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. இப்போ அனுஷ நட்சத்திரக்காரர்கள் ஜோதிடம் பார்க்க வருவது குறைந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து கொண்டே இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். அனுஷ நட்சத்திரன்றதுனால வந்து கடந்த 5 வருட காலமாக 2012 நீங்கள் பட்ட கஷ்டத்தை சொல்லி மாலாது. 2012 ஒரு பெரிய சிக்கலில் மாட்டினீங்க. பொருளாதார சிக்கல்கள், எந்திரிக்க முடியாத நிலைமை, முட்டுச்சந்தில் போய் முட்டிக்கிட்டு இருக்கிற நிலைமை, எல்லாமே நெகட்டிவாக இருக்கிறது. எல்லா அனைத்து சிக்கல்களும் விருச்சிக ராசிக்கு நான் ஜாதகமே பார்க்க மாட்டேன். வர அக்டோபர் மாதத்துலேருந்து உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து சனி விலகிறார். அக்டோபர் 26 ஜென்ம ராசியிலிருந்து சனி விலகின அடுத்த நிமிஷத்துலேருந்து உங்கள் வாழ்க்கை நார்மலான ரெகுலரான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அதிர்ஷ்ட அமைப்புக்கு திரும்பும். அதனால் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு இப்போ சுக்கரதசை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சுக்கரதசையிலையும் சனிபக்தி 2018 மே மாதம் இன்னும் 1 வருஷம் வரைக்கும் இருக்குது. இந்த சுக்கரதசை சனிபக்தி வந்து சுக்கரதசை சனிபக்தி உங்களுக்கு யோக புக்தி தான். துலா லக்னக்காரனுக்கு சுக்கரதசை சனிபக்தி ரெண்டுமே யோகம். ஆனால் ராஜயோக ஜாதகமாக இருந்தாலும் 7.5 சனி அஷ்டமச்சனி காலங்களில் அதுவும் கடுமையான ஜென்மச்சனி நடக்கும்போது நிச்சயமாக அந்த ராஜயோக ஜாதகமாக இருந்தாலும் வேலை செய்யாது. இந்த அமைப்பின்படி நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு தசாபக்தி சுக்கரதச சனிபக்தி. சனி 9 இருக்கிறார், சுக்கரனே 12 நீசமாக இருக்கிறார். 12 நீசமாக இருந்தாலும் சுக்கரனுக்கு நல்ல இடம்ன்ற வகையில் துலா லக்னத்துக்கு மிகப்பெரிய இதுங்கள்லாம் கெடுது சாதகமற்றது கெடுபலங்கள்லாம் செய்ய மாட்டார். இந்த அக்டோபர் 26 பிறகு உங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் கொஞ்சம் இது இருக்கும். வாழ்த்துக்கள். சொல்லுங்க. இந்த பாருங்க, உங்க ஜாதகத்துல குரு நீசம் சுக்கிரன் நீசம் இதெல்லாம் பார்க்காம நான் பலன் சொல்றதே இல்லை. நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமாக சிந்தித்து எப்படா ஒரு லைவ்ல வந்து இப்படிலாம் சொல்ல முடியும்னு நினைக்காதீங்க. பகவான் எனக்கு கொடுத்த ஒரு சின்ன காணிக்கை இது. உங்க ஜாதகத்துல 2 கிரகமும், அதாவது சுக்கிரனும் குருவும் நீசமா இருக்கிறது உண்மைதான். இந்த நீசனை நீசன் பார்த்தால் பார்க்கப்பட்ட நீசன் உச்சம் என்பது ஜோதிட விதி. உங்க ஜாதகத்துல 12 வீட்டுல சுக்கிரன் நீசம், 4 வீட்டுல குரு நீசம். இந்த 4 வீட்டு குரு 12 வீட்டுல இருக்கிற சுக்கிரனை பார்த்து உச்சப்படுத்துகிறார்.
நீசனை நீசன் பார்த்தால் அவர் உச்சமாவார் என்பது விதி. அந்த விதி உங்களுக்கு பரிபூர்ணமாக செயல்படும். குருதான் நீசம். துலா லக்னத்துக்கு குரு நீசமாகிறது நல்லது. ஆறு ஆறு கூடையவர் கடன் நோய் எதிரிகளை தரக்கூடிய குரு வந்து நீசமாகிறது ஒரு வகையில் நல்லது. இன்னொரு வகையில் அவர் மறைமுகமாக வலுப்பெற்று இருக்கணும். அந்த அமைப்பும் உங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா மறைமுகமாக அவர் அம்சத்தில் ஆட்சியாக தான் இருக்கிறார். ராசியில் நீசமாகி அம்சத்தில் ஆட்சியானது உங்களுடைய துலா லக்னத்துக்கு நல்லது. அதே குரு தன்னுடைய நீச பார்வையால் தன்னுடைய லக்னாதிபதியாக உங்களுடைய லக்னாதிபதியாக சுக்கரனை உச்சப்படுத்தினது யோகம். அதனால் விதி வழக்குகளோட தான் ஜோதிடம் சொல்லப்படணும். சில ஒரு காமனான பொதுவான அமைப்புகளை நினச்சி கவலைப்படாதீங்க. உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம் சுக்கர திசை உங்களுக்கு எலரச்சனை முடிஞ்சவுன்னு நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். அழுத்தமைக்கு நன்றி. ஆகவே நேயர்களே, ஒரு மணி நேரம் போனதே தெரியல. ஒரு நல்ல இன்றைக்கும் வந்த கால் எல்லாமே வந்து ஒரு நல்ல நிறைவான ஒரு அமைப்பாக தான் இருந்தது. மீண்டும் அடுத்த வாரம் வந்து வேறு விதமான ஒரு இதை எப்போவுமே பேசுகிறவங்க வந்து அவங்களுடைய பிறந்த நேரம் தேதி நட்சத்திரங்களை கொஞ்சம் தெளிவாக எடுத்து வச்சுக்கிட்டு தொலைக்காட்சியோட ஒளியலைவை குறைத்து கொண்டு இல்லை இணைப்பு கிடைத்த உடனே தொலைக்காட்சியோட இணைப்பு கிடைச்ச உடனே ஒளியலைவை குறைத்து கொண்டு கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.